முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டை தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் பார்க்க போகிறோம். இது எப்படின்னா ஒரு பேட்டரி பற்றி தான். பட் நிறைய பேர் கம்மெண்ட்டில் கேட்டாங்க, இது மாதிரி பேட்டரி கரெக்டாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் பேட்டரி ஷாப்புக்கு போவாங்க, பேட்டரியில் வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணுவாங்க. அது 12 பாயிண்ட் வோல்ட்டு காமிச்சதுன்னா 12 பாயிண்ட் மேலே காமிச்சதுனாவே பேட்டரி நல்லாயிருக்கு, ரெட்டி பிளேயர் மாற்றுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி செக் பண்ணுறதால நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா மல்டிமீட்டர்லாம் செக் பண்ணால் அந்த பேட்டரி நல்லா இருக்கா, அந்த செல்லாம் நல்லா இருக்கான்ட்டு கண்டிப்பாக 100% நம்ம பார்க்க முடியாது. இதுக்குள்ளே பேட்டரி டெஸ்டர் இருக்குது, ஓகேங்களா? அதை வச்சு செக் பண்ணால் தான் பேட்டரியோட லைஃப் நல்லா இருக்கா இல்லை பேட்டரி செல்லுலாம் நல்லா இருக்கான்ட்டு இதை வச்சு தான் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ணி தான் இருக்கிறேன். ஒரு கமெண்டை வந்து நம்ம சொல்ல தான் முடியும் கண்டிப்பாக, எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிக்கும். உங்களுக்கு நீங்களும் ஒரு பேட்டரி நீங்கள் பேட்டரி மாற்றணும்னு சொன்னாவே இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டர் வச்சு செக் பண்ணாவே அந்த பேட்டரியோட லைஃப் கரெக்டாக நல்லா இருக்கா போயிருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த வீடியோவில் போகிறேன். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பேட்டரியை பற்றி முழு தகவல் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புது பேட்டரி வாங்குறாங்க, ஒரு 3 மாதத்தில் பேட்டரி டவுன் ஆகுது, திருப்பியும் பேட்டரி ஷாப்புக்கு எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மல்டி மீட்டரை வச்சு செக் பண்ணுறாங்க, 12 வோல்ட் காமிக்கிறாங்க. இது உங்கள் வண்டியில் ரெட்டி பிளேயர் தாங்க பிரச்சனை, அதனால் ரெட்டி பிளேயர் மாற்றணும்னு சொல்கிறாங்க. கஸ்டமரும் சரி ஓகே ஒத்துக்குன்னு என்ன பண்ணுறாரு, ரெட்டி பிளேயர் மாற்றுறாரு. மாற்றி திருப்பி அகைன் 1 மாதத்தில் பேட்டரி டவுன் ஆகிடுது, திருப்பி இண்டிகேட்டர் ஆர்ன் ஒர்க் ஆகுது, செல்ஃப் ஒர்க் ஆகலை. அப்போ என்ன ஆகுனால் ரெட்டி பிளேயர் மாற்றியும் வேஸ்ட்டு தானே. அப்போது பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டு, கண்டிப்பாக பேட்டரி தான் 100% கம்ப்ளைண்ட் இருக்கும், பேட்டரி தான் பிரச்சனை இருக்கும். அதை எப்படி நம்ம கரெக்டாக செக் பண்ணோம், 100% பேட்டரி நல்லா இருக்கா போயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போது இந்த இதை வீடியோ காமி, இந்த வீடியோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு இது எப்படின்னா, பேட்டரி ஷாப்பில் போனீங்கன்னாவே இந்தமாரி மல்டிமீட்டர் தான் வச்சுருப்பாங்க. பேட்டரி வந்து 12.4 இருக்கணும், ரீடிங் செக் பண்ணும்போது இதை 20 வைப்பாங்க. இப்போ இதில் ப்ரெஷர் மைனஸ் கொடுக்கும்போது எவ்வளோ காமிக்குது, 13.4, ஓகேல? அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த பேட்டரி சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, அப்போ வண்டியில் தாங்க பிரச்சனைன்னு வாங்க. அப்படி இந்த வண்டியில் போய் இதுவும் வாங்கி ஒரு 2 மாதம் ஆகுது பேட்டரி. நான் இதையும் செக் பண்ணுறேன், இது எவ்வளோ காமிக்குது, 12.40, ஓகே. இதுவும் பேட்டரி பக்கா 100% நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பேட்டரியில் போட்டால் செல்ஃப் ஒர்க் ஆகலை, லோடு எடுக்க முடியுது பேட்டரி. அப்போ நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணும்போது பேட்டரி பக்காவாக இருக்குது, 12.4 இருந்தாவே நல்லாயிருக்கும், 12.40 இருக்குது, அப்போ பேட்டரி பக்காவாக இருக்குது. உங்கள் வண்டியில் தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நம்ம வண்டியில் பிரச்சனை கிடையாது, பேட்டரி தான் பிரச்சனை, எப்படி 100% இப்படி நம்ப வைக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோ காமி போகிறேன். அதுக்கு என்ன பண்ணோம், மல்டிமீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணக்கூடாது, பேட்டரிக்குன்னே தனியாக டெஸ்டர் இருக்குது, அதை வச்சு செக் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ அந்த டெஸ்டர் மூலம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, இதுதான் ஒரு பேட்டரி டெஸ்டர். இது 100% பேட்டரி கடையில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும், கம்பெனிலேயும் எல்லா கம்பெனிலையும் இருக்காது. இது ஆனால் நம்ம லோக்கல் ஒர்க் ஷாப்பில் கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ரேட் இது. ஆனால் பேட்டரி பதிவு மறுபடியும் பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக இந்த டெஸ்டர் மூலிமா தான் நம்ம இது பண்ணோமே. இப்போ பாருங்கள், இந்த பேட்டரி 12.40 காமிச்சிது, ஆனால் நம்ம இந்த டெஸ்டரில் போடும்போது இதோட இது காமிக்கும் கரெக்டான இது பார்க்குறேன். இப்போ அதிலே இதேமாதிரி தான் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் கொடுக்குறோம். இது 5 ஆம்ஸ் பேட்டரி தான், 27 வைக்கணும். இப்போ நம்ம டெஸ்ட்டு கொடுத்தாவே நம்ம கரெக்டாக காமிச்சிடும். இந்த க்ரீன் எரிஞ்சால் ஓகே பேட்டரி நல்லாயிருக்குன்னு அர்த்தம், இந்த ஆரஞ்சு கலர் இருந்துச்சா பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார்ஜ் பண்ணணும்னு அர்த்தம், இது ரெட் எரிஞ்சுன்னா அந்த பேட்டரி வேஸ்ட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அதை காமிச்ச மாதிரி தான் 12.38 இருக்குது. ஆனால் இதை மல்டிமீட்டர் செக் பண்ணும்போது பேட்டரி பக்காவதுன்னு சொல்லுவாங்க, வண்டியில் ரெட்டி பிளேயர் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, பேட்டரியில் செல்லு வீக்காக இருக்குது. நம்ம இப்படி வச்சு தான் ஒரு பேட்டரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம், பேட்டரி நல்லா இருக்கா போயிடுச்சான்ட்டு. அதை விட்டு நம்ம மல்டிமீட்டரை சாதாரணமாக செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெட்டி பிளேயர் மாற்றினு, ஒயரிங் மாற்றினு, எல்லா வேலையும் பண்ணும்போது ஆனால் நம்ம வேலையே சின்ன பேட்டரி போயிடுச்சு. அதை விட்டு நம்ம வண்டியில் தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணிட்டு பிறகு கடைசியாக இதை பார்க்க விடுது. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி பேட்டரி இறங்கிச்சா இந்தமாரி டெஸ்டரில் வச்சு செக் பண்ணால் தான் நம்ம பேட்டரி லைஃப் நல்லா இருக்கா போயிடுச்சான்னு சொல்ல முடியும். மல்டிமீட்டரை வச்சா இந்த 12 காமிக்கும். அப்போனா சொல்லுவாங்க, பேட்டரியில் இருக்கவங்க 12 மேலே இருக்குங்க, அதனால் வண்டியில் தான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் போய் ரெட்டி பிளேயர் மாற்றுங்கன்ட்டு. நீங்கள் ரெட்டி பிளேயர் மாற்றியும் திருப்பியும் ஒரு 10-15 நாள் திருப்பி டவுன் ஆகும், அதுக்கப்புறம் இந்த டெஸ்டரை வச்சு செக் பண்ணுறது வேஸ்ட் தானே. இப்போ அந்த 1000 ரூபாய் 800 ரூபாய் ரெட்டி பிளேயர் வேஸ்ட் தானே பண்ணுறீங்க. அதனால தான் இந்தமாதிரி டெஸ்டர் வச்சு இப்போ நம்ம பண்ணணும். இப்போ உதாரணமாக இந்த வழி பேட்டரி காமிக்கிறேன் பாருங்கள்,
12.34 ஓகே கிடையாது, எதுங்களா ரெட் ஏறிது. இப்போ இந்த புது பேட்டில் போடுறேன், இது என்ன கலர் லைட் எதுவும் பாருங்கள். வந்து பார்க்குறேன் 5 AMS-க்கு டெஸ்டரில் கொடுத்தேன். இதை பார்த்தீங்களா 13 காமிக்குது க்ரீன். இந்த பேட்டரி 100% நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குதுங்களா. இந்த மாதிரி பேட்டரியை தைரியமாக போடலாம். ஏன்னா இப்போ பேட்டரி கடையிலே நிறைய பேர் இது வச்சுருக்காங்க, ஆனால் இதை இது இருந்தால் கூட நான் நிறைய பேர் மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ அந்த 12 பாயிண்ட் காமிக்கும் போது நம்ம சொல்லி அமைச்சிடறோம், கஸ்டமர் இப்போ ரெடி பிளேயர் மாற்றுறோம், அவரும் அவரு போய் ரெடி பிளேயர் மாற்றுறாரு, திருப்பியும் பேட்டரி டவுன் ஆகுது, திருப்பியும் பேட்டரி கிடைக்க வர்றாரு. இது மாதிரி நிறைய 4-5 வாட்டி போயிட்டு இருக்க கஸ்டமர் அங்கங்கே அலையவேக்கூடாது. ஒரு டைம் வரலாம், 2வது டைமும் நம்ம கண்டிப்பாக அலையவேக்கூடாது. 2வது டைமில் அந்த பிரச்சனை நம்ம முடிச்சு அனுப்புகிறோம். அதுக்கு பேட்டரிக்கு இந்தமாதிரி டெஸ்ட் இருந்தால் தான் அந்த வேலையை பண்ண முடியும். நம்ம சாதாரண மல்டிமீட்டரை வச்சு நம்ம ரீடிங் பார்க்கலாம், ரன்னிங் சார்ஜ் இருந்தாலும் பார்க்கலாம் தவிர கண்டிப்பாக பேட்டரி நல்லா இருக்குதான்னு பார்க்கறதுக்கு 100% இந்த டெஸ்டர் மூலமாக தான் பார்க்க முடியும். ஓகேங்களா. இது ஏன் 13 காமி தெரியுமா உங்களுக்கு? ஒரு பேட்டரியோட பாயிண்ட் எவ்வளோ இருக்கணும், 12.4 அப்படின்னு இருக்கும். ஆனால் இது 13 காமிக்குது. நிறைய பேர் கேட்கலாம் கொஸ்டின், ஏன்னா இந்த பேட்டரியில் வந்து மொத்தம் 6 செல் இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஒரு செல்லுமே 2.2-2.4 இது கொடுக்கும், ஒட்டு வாட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் 6 பாயிண்ட் இருக்கும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக 2.4 காமிக்காது, 2.2 வோல்ட் தான் கொடுக்கும், 2.2 இல்லை 2.4 அந்த வோல்ட் தான் கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் அக்யூரேட்டாக நம்மளுக்கு ஒரு 13 பாயிண்ட் அப்படி காமிக்கும். ஓகேங்களா. ரன்னிங் சார்ஜ் ஆகும்போது 14 இருக்கணும், ஆனால் 15-க்கு மேலே போச்சுன்னா கூட வண்டியில் பிரச்சனை. ஓகேங்களா. அதனால் 12.4 கரெக்டாக அக்யூரேட் காமிக்காது இந்த இதுலையும் மீட்டர்லையும். 13 காமிச்சாலும் ஓகே தான், 12.50, 12.40 அப்படி காமிச்சாலும் ஓகே தான். அதனால் 6 செல்லுக்கும் ஒரு ஒரு செல்லும் 2.2 வோல்ட் தான் கொடுக்கும். ஓகேங்களா. அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு. அதேமாரி பேட்டரியோட லைஃப் வந்து 18 மாதம், கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 18 மாதம் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா போச்சுனா தான் கொஞ்சம் நம்ம மாற்ற வேண்டிய கண்டிஷன் வந்துடும். அதே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 48 மாதம் வாரண்ட்டிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது எப்படின்னா 1.5 வருஷத்துக்கு தான் ஃப்ரீ வாரண்ட்டி, மீது 1.5 வருஷத்துக்கு போஸ்ட் வாரண்ட்டின்னு கொடுப்பாங்க. 1.5 வருஷத்தில் 18 மாதத்துக்குள்ளே பேட்டரி எதுனா ஃப்ரீயாகவே காஸ்ட்டில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஒரு 21 மாதம் மேலே போயிச்சுன்னா நீங்கள் மேலே 300-400 கொடுத்தீங்கன்னா தான் அந்த பேட்டரி உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதனால் கேரண்டி கார்டு வாங்கினாலும் அதை எடுத்து பேக்கில் வச்சுக்கிறாங்க, பின்னாடி படிங்க எந்தெந்த இயருக்கு எத்தனை மாதத்துக்கு இந்த வாரண்ட்டி செல்லும் அப்படின்னு போட்டிருப்பாங்க க்ளீனாக. அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம பேட்டரி க்ளைம் பண்ணலாம். அது இல்லாமல் எந்த ஒரு கம்பெனியும் 1 வருஷம் வாரண்ட்டிலாம் கொடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா இப்போலாம் நிறைய மாறி போச்சு. இப்போ வரது எல்லாமே இந்த MF மோனோ, இந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி தான், இந்த ஆசிட்லாம் கிடையாது. இப்போலாம் ஜெல்லு மாரி தான் இப்போலாம். அதனால் ஒரு பேட்டரி வாங்கும்போது ஏற்கனவே ஒரு நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், இந்த மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும். ஒரு பேட்டரி ஃபேக்ட்ரிலேருந்து நம்மகிட்ட வந்ததுன்னா அது 3 மாதத்துக்குள்ளே கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்தணும் அந்த பேட்டரியை, ஏன்னா அதனால தான் இந்த 21 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே தான் பேட்டரி வாரண்ட்டியில் மாற்றுவாங்க. நம்ம பேட்டரியை வாங்கி வச்சுன்னு 1 வருஷம் கழிச்சு கஸ்டமர் மாற்றினா தான் அந்த பேட்டரி வாரண்டி வராது. இப்போ ஒரு கம்பெனியில் பேட்டரி லோடு வருதுன்னா 3 மாதத்துக்குள்ளே அந்த பேட்டரி எல்லாமே கண்டிப்பாக 100% சேல்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஆகாத பட்சமே கிடையாது, கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா கம்பெனியும் 3 மாதம் டைம் கொடுப்பாங்க எந்த ஒரு பேட்டரி கம்பெனி இருந்தாலும். அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு 18 மாதம் வாரண்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இது ஒரு சின்ன பதிவு. ஒரு பேட்டரி நீங்கள் செக் பண்ணும்போது ஈஸியாக இந்தமாதிரி டிஜிட்டல் மீட்டரில் செக் பண்ணாவே பேட்டரி கரெக்ட் நல்லா இருக்கா போயிருங்க கட்ட தெரிஞ்சிடும். இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். வேறு எதனா குறைகள் நிறைய வந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயமே நம்மளுக்கு போகிறோம், இது பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் இதை. ஓகேங்களா. பேட்டரி வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணுறத விட இந்த டிஜிட்டல் மீட்டர் செக் பண்ணாவே 100% பேட்டரியோட கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் ஒரு பேட்டரி செக் பண்ணும்போது பேட்டரி ஷாப்பில் அவங்க மல்டிமீட்டரை செக் பண்ணாங்கன்னா ஓகேங்க, டிஜிட்டல் மீட்டர் செக் பண்ணி காமிங்கன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அதில் நல்லா க்ரீனாக எரியுதா ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரெட்டி பிளேயர் மாற்றுறோம். ஓகே, எடுத்தோம்னா நம்ம ரெட்டி பிளேயர் மாற்றாதீங்க. ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ரைட்.